மூன்றாவது கட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். ராகுல் காந்தி அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர், ராகுல் காந்தி பிரதமராக வரணும்னு பாகிஸ்தானே விரும்புகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்திருக்காரு. அது மட்டும் இல்லை, இடஒதுக்கீட்டு விஷயத்தில் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடுகளை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறத நான் விடவே மாட்டேன் அப்படின்னு மோடி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இது இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடஒதுக்கீடுலாம் விடாமல் இருக்குது. இவர் யார்? இவர் கொடுத்தாரா இவர் பறிக்கிறதுக்கு? அதாவது வந்து என்னென்னா, பிஜேபி வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போகுது என்பது நாம் கருதுகிறோம், உறுதியாக நம்புகிறோம். நாம் கருதுவதும் நம்புவதும் சரி என்பதை மோடியினுடைய பேச்சிலிருந்து வெளிப்பட ஆரம்பித்திருக்கின்றது. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க வந்துன்னா மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டவுடன் அதற்கெல்லாம் முகம் கொடுக்க முடியல. குறிப்பாக வந்து மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேர் தானே பிளான் பண்ணுறாங்க. இவங்க திட்டமிட்டு இந்த தேர்தலில் வந்து அவங்க தானே ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜி வந்து பல்லிழித்து போயிடுச்சு, ஒன்றும் வந்து உதவியாக இல்லை. இன்றைக்கி வந்து என்னென்னா, மக்களுடைய இஷ்யூஸ் வந்து வெளியிடணுன்னே எதை சொல்லியும் அவங்க சாதனையில் சொல்லி ஓட்டு கேட்க முடியாத ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. நான் இதை செஞ்சேன், இந்தந்த விஷயங்களை செஞ்சேன், மோடி கேரண்டினார் என்ன, மோடி கேரண்டி சொல்ல சொல்கிறது தானே. இப்போ இதெல்லாம் நான் உறுதிப்படுத்துகிறேன் இந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்ல முடியும், எதுவுமே இல்லை. இப்போ என்ன போயிடறேன்னா, எதிர்நிலையில் இருந்தேன்னா வீக்கான இடத்துல இருந்து அடிக்க ஆரம்பிக்கிறார். ஒன்று வந்து இஸ்லாமியர் வெறுப்பு வந்து பட்டவர்த்தனமாக உமிழ ஆரம்பித்தார். ரெண்டாவது வந்து ராகுல் காந்தி மேலேயும் காங்கிரஸ் மேலேயும் வந்து என்னன்னா அவருடைய தாக்குதலை இப்போது தொடுத்திருக்கிறாரு. அதோடு சேர்ந்து இஸ்லாமியர்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின சமூகத்திற்குமான இடஒதுக்கீடு இருப்பது வந்து என்னென்னா பறித்து விடுவேன் என்ற அடிப்படையில் வந்து பேசுகிறார். அப்போ கிட்டத்தட்ட பாஜக என்பது உயர் சாதி உயர் வர்க்கத்தினுடைய கட்சி என்பதை, அதற்கு சார்ந்தது என்பதை அவர் வந்து நிரூபித்து விட்டார். இப்போ நம்முடைய விஷயம் என்னென்னா, ராகுல் காந்தி குறித்து அரசியல் ரீதியாக விவாதம் நடத்துக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. எனவே வந்து அந்த மாதிரியான அவதூறுகளை வந்து எழுப்புகிறார். அதுக்கு காங்கிரஸ் கட்சியும் அது பதிலளித்திருக்கின்றது. அது இன்னும் விரிவாக பதிலளிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இப்போ நம்முடைய க்வெஸ்சன் என்னன்னா, இடஒதுக்கீடு சார்ந்த அவர் பேசுகிறாரில்ல, இப்போ கர்நாடகாவில் வந்து சொன்னார் அவர் வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தான் வந்து இடஒதுக்கீடு, காங்கிரஸ் கட்சியில் தயவில் போடல, இடஒதுக்கீடு கொடுக்கல. எந்த ஒரு மாநிலத்துமே இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பீகார் தெலுங்கானா இப்படி இந்த இடத்துலலாம் வந்து இடஒதுக்கீடு உருவாக்கப்பட்டதுன்னா, இடஒதுக்கீடு உருவாகிறதுக்கு முன்பாக இதுக்கான கமிஷன் போகிறோம். நீங்கள் வந்து பிற்படுத்த பேக்வேர்ட் கமிஷன் அமைத்து அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு கமிஷன் வந்து என்னன்னா, பல தரவுகள் அடிப்படையில் இந்த சமூகத்தில் எந்தெந்த சாதியை சார்ந்தவர்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கிறார் என்பதை கண்டறிந்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டது, அரசியலமைப்பு சட்ட ரீதியாக உறுதி செய்யப்பட்டு தான் இடஒதுக்கீடு. ஏதோ விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டல, விரிவான ஆராய்ச்சிகளுக்கும் தரவுகளுக்கும் அடிப்படையில். இதே இடஒதுக்கீடு நீங்கள் வந்து கர்நாடகாவில் இவங்க பேசணும் கூட பார்த்தீங்கன்னா, நீதியரசர் கு சின்னப்ப ரெட்டி வந்து என்னன்னா அவர் தலைமையில் வந்து கமிஷன் போடப்பட்டு உறுதி செய்யப்பட்டுதான் வந்து இடஒதுக்கீடு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதாவது இஸ்லாமியர் என்பது ஓபிசி கேட்டகரியில் வரான்னு சொல்லிட்டு உறுதி செய்தாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது பார்த்தோன்னா, ராஜேந்திர சர்ச்சார் கமிஷன், நீங்கள் வந்து இஸ்லாமியருடைய சமூக வாழ்நிலை என்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது. அந்த ஆய்வில் என்ன சொல்லப்பட்டதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பல இடங்களில் தலித் மக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலின சாதியை சார்ந்த மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஏழ்மையிலும் கல்வி கிடைக்காமல் இருக்கிறாங்களோ அதற்கு கீழான பல இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப அடித்தட்டில் வந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பல பேர் இருக்கிறாங்க என்பதையெல்லாம் வந்து ராஜேந்திர சர்ச்சார் கமிட்டி வந்து பரிந்துரை செய்தது. இந்த பரிந்துரைகள் அடிப்படையில் தான் வந்து இடஒதுக்கீடும் சமூக நலத்திட்டங்களும் வேறு வேறு வகையில் வந்து அரசாங்கங்கள் கொண்டு வரப்படுகிறது. எனவே மோடி அதிகாரத்தில் இருந்தால் அவர் வந்து ஒன்றும் புடிங்கிடவும் முடியாது, திரும்பவும் பெற முடியாது. ரெண்டாவது, யார் தயவுலையும் இது உருவாகலை. இந்த நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு எல்லா மக்களும் உழைக்கிறோம். உழைக்கும் போது அவங்களுக்குரிய பங்கு வந்து கிடைக்கல. அவங்க சில ஒரு பகுதி மக்கள் வந்து கல்வி ரீதியாக பின்தங்கியிருக்கிறாங்க, சமூக ரீதியாக பின்தங்கியிருக்கோன்று அந்த சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு அவர்கள் வந்து சமதளத்துக்கு வருவதற்காக இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட்டிருக்குது. அது உச்ச நீதிமன்றம் உறுதி செய்யப்பட்டிருக்குது. எனவே மோடி பேசுகிறதுனால என்ன, அவர் ஒன்றும் செஞ்சிட முடியாது. இது நம்முடைய உரிமை.